ஹலோ ஹலோ, 7:30 மணிக்கே பாட்டு என்பன்னு சொன்னேன், இன்னும் நாங்க சூர்யா புரொடக்ஷன்ல இருந்து வரோம் மேடம். கம்பெனிக்கு புது ஹீரோயின பாத்துட்டு இருக்கோம். டைரக்டர் நீங்க நடிச்ச ஆட் பாத்துருக்காரு, சப்ஜெக்ட் கரெக்டா இருக்குன்னு ஃபீல் பண்றாரு. நீங்க ஓகே சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும். கம்பெனி அடுத்து படம் பண்ணதுங்க, அந்த படத்தில் நீங்க தான் ஹீரோயின். 2 வருஷம் அக்ரிமெண்ட்டுங்க, டீசென்டான கம்பெனிங்க. யோசனை பண்ணாதீங்க, ஹீரோயின் சான்ஸுக்காக கம்பெனியை தேடி நிறைய பேர் வந்துகிட்டு இருக்காங்க. இங்கே சான்ஸ் உங்களை தேடி வந்திருக்கு, நல்ல ஃபியூச்சர் இருக்கு. இந்த டைரக்டர் 3 சூப்பர் ஹிட் படம் கொடுத்துருக்காரு. யோசிக்காதம்மா, சரின்னு சொல்லு. ஓகேண்ணா, 1 லட்ச ரூபா அட்வான்ஸ், உடனே அக்ரிமெண்ட்ல சைன் பண்ணிடலாம். ஓகே சார், இங்கே அக்ரிமெண்ட் ரெடி பண்ணுங்க. Wow, what a beautiful. நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். இங்கேயே சொல்லு. ஆக்சுவலி ஒரு படத்துல ஹீரோயினா பண்றதுக்கு எனக்கு சான்ஸ் வந்திருக்கு, 2 இயர்ஸ் அக்ரிமெண்ட். அதான் உங்ககிட்ட ஐடியா கேட்கலான்னு வந்தேன். என்னால தனியா டிசிஷன் எடுக்க முடியல. பரவாயில்லையே, மேக்கப் போடாம கேமரா இல்லாம பிரமாதமா நடிக்கிற. நானே ஒரு தியேட்டர் ஓனர், 15 வருஷமா ஃபிலிம் டிஸ்ட்ரிபியூஷன் பண்ணிக்கிட்டு இருக்கேன். சூர்யா ப்ரொடக்ஷன்ல 1 லட்ச ரூபா அட்வான்ஸா செக் வாங்கியிருக்கிறேன், அடுத்த மாசம் ஷூட்டிங் போக போற. அப்புறம் ஏன் என்கிட்ட வந்து நடிச்சிட்டு இருக்கிற? கிளம்பு. போன் சொல்லி ரொம்ப நேரமாகுது, போ. ஒரு நிமிஷம், அந்த நகையை திருப்பி கொடுத்துட்டீன்னா 3 நைட்டுக்கு யூஸ் ஆகும். என்ன வேணு, தேட்டருக்குள்ளே வா. இல்லை முட்டி வலிக்காது, உள்ள பாய் தலகாணி கூட இல்லையப்பா. தொழில் நடக்கிற இடம் பார்த்து நடந்துக்கோங்கப்பா. பாயா, ஏதோ சொல்லணும்னு தோணுச்சு, சொல்லிட்டேன். எக்ஸ்கியூஸ் மீ, ஒரு நிமிஷம். ஃபீல்டுக்கு புதுசா? இல்லை மேடம், நான் 4-5 ஆட் ஃபிலிம்லாம் பண்ணியிருக்கேன். ஷூட்டிங் வரும்போது அம்மா அப்பாவை கூட்டிகிட்டு வரலாமே. அவங்களுக்கு நான் இந்த ஃபீல்டுக்கு வந்தது பிடிக்கல. சித்தி, சித்தப்பா, மாமா, அத்தை இப்படி யாரையாவது கூட்டிகிட்டு வந்திருக்கலாமே. யாரும் இல்லை மேடம்.
இப்ப எனக்கு தண்ணி குடிச்சிட்டு போறவர் யாருன்னு தெரியுமா? உங்க அசிஸ்டண்டா? என் ஹஸ்பண்ட். நானும் உன்ன மாதிரிதான், நடிக்கணுங்கிற வெறியில ஊரை விட்டு ஓடி வந்தவ. அங்க தட்டு இங்க தட்டு ஏதோ வாழ்க்கையில முன்னுக்கு வந்துட்டேன். ரெண்டு கல்யாணம் பண்ணிருக்க, ரெண்டு பேருமே வசதியானவங்கதான். அவங்களா வந்து கேட்டாங்க, ஒத்துக்கிட்டேன். கொஞ்ச நாள் வாழ்ந்து பார்த்தாங்க, சரிப்பட்டு வரல, டைவர்ஸ் பண்ணலாமான்னு கேட்டாங்க, அதுக்கும் ஒத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம்தான் இவர் வந்து சேர்ந்தாரு. சின்ன வயசுல ஊர்ல சுத்தி சுத்தி என்ன லவ் பண்ணாரு. சரிதான கல்யாணம் பண்ணி ஹஸ்பண்ட் வேலைக்கு வச்சுக்கிட்டேன். வேலை வெளிக்கு சோறு போட்டா போதும், சம்பளம் கேட்காது, பொறுப்பா பாத்துக்கோ. சுருக்கமா சொன்ன நாய்க்குட்டி மாதிரி. என்னோட அனுபவத்துல நான் சொல்றேன், ஷூட்டிங்க்கு மட்டும் தனியா போகாத, ரொம்ப கஷ்டப்படுவ. நீதான் உலகம்னு நினைக்கிற ஒருத்தனை உன் கைக்குள்ளே வச்சுக்கோ. சொல்றத கேக்குற நாய்க்குட்டி மாதிரி அவனை மாத்திடு. மார்க்கெட் டல் அடிக்கும் போது உனக்கு வேணும்னா அவனை கல்யாணம் பண்ணு, இல்ல தொடர்ந்து விட்டு. கடை ரொம்ப ஸ்ட்ரிக்ட், உங்களோட என்ன பேச முடியாது, வெளியே வெயிட் பண்ணுங்க. ஹலோ, ஒன் மினிட், என் ஃபியூச்சர் பத்தி கவலைப்பட்டதெல்லாம் போதும். ஹலோ, நான் சித்ரா பேசுறேன். நான் உங்ககிட்ட கொஞ்சம் தனியா பேசணும், நாளைக்கு மீட் பண்ண முடியுமா? நாளைக்கு மார்னிங் ஊட்டிக்கு போறேனே. இன்னைக்கு ஈவினிங் சான்ஸே இல்லங்க. நாளைக்கு ஊட்டில ஒரு ரெஜிஸ்ட்ரேஷன் இருக்கு, ஓனர் ஊட்டிக்கு போயிட்டாரு. நான் பணத்துக்காக அவர் வீட்ல தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கறேன், என்னால வர முடியாதுங்க. நீங்க வரதுக்கு எவ்வளவு நாள் ஆகும்? தெரியல. நான் வந்து வேணா உங்களை அங்க பாக்கட்டுமா? சரி வாங்கள. ஓகே. நீதான் உலகம்னு நினைக்கிற ஒருத்தனை உன் கைக்குள்ளே வச்சுக்கோ. சொல்றத கேக்குற நாய்க்குட்டி மாதிரி அவனை மாத்திரு. நாய்க்குட்டி மாட்டிருச்சு. ஹலோ, நான் வீட்டுக்கு வெளியே தான் நிக்கிறேன். கதவு திறந்துதான் இருக்கு, மேல வாங்க. சரி. உங்ககிட்ட நான் கொஞ்சம் தனியா பேசணும். சொல்லுங்க. எல்லார் வாழ்க்கையிலயும் எது ரொம்ப பிடிச்சதுன்னு தெரியுமா? பணம், அன்பு, காதல், பாசம், இது எல்லாத்தையுமே தாண்டி வாழ்க்கையோட ஆதாரமா இருக்கிறது இந்த பணம் தான். இந்த பணத்துக்காக நானும் என் வாழ்க்கையில சில தவறான முடிவுகள் எடுத்துட்டேன், நிறைய விஷயங்கள் இழந்துட்டேன். பணத்துக்காக ஓடுறோம், பணம் கைக்கு வந்ததும் என்னென்ன விஷயங்களை இழந்துட்டோன்னு நினைச்சு பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமா இருக்கு. நம்ம காதலும் அப்படிதான். இனிமே எந்த விஷயத்துக்காகவும் நான் உன்னை இழக்க விரும்பல. இப்பதான் லைட்டா ரியாக்ஷன் வந்திருக்கு. எனக்கு பக்கம் பக்கமா டைலாக் பேச வராது, ஆனாலும் என்னோட உண்மையான நிலைமையை சொல்லிதான் ஆகணும். ஐ லவ் யூ சோ மச். உண்மையான காதல்னா என்னன்னு நான் இப்பதான் புரிஞ்சுக்கிட்டேன். இந்த உலகத்துல என் மேல அன்பு செலுத்துற ஒரே ஜீவன் நீதான் எனக்கு தெரியும். நீ இல்லாம இனிமே என்னால ஒரு நிமிஷம் கூட வாழ முடியாது. என்னது, கொஞ்சம் கூட ரியாக்ஷன் டெப்தா வரலையே. பிளீஸ் வேணும், என்னை விட்டு போயிடாத. நீ என்னை விட்டு போயிட்டேன்னா நான் உயிரோட வாழறதுல அர்த்தமே இல்லை. வேணும், சொந்தமா டைலாக் பேசி நடிக்கிறது எவ்வளவு கஷ்டமா இருக்கு. இனிமே நோ டைலாக், ஒன்லி ஆக்ஷன் தான். Thank you.
திருவள்ளுவர் இந்த சிச்சுவேஷனுக்கு 2000 வருஷத்துக்கு முன்னாடி குறள் எழுதி வச்சிட்டாரு. அன்பின் விலையார் பொருள் விலையும் ஆய்தொடியர் இன்சொல் இழுக்கு தரும். புரியல? அன்புக்காக ஒருத்தனை விரும்பாம பணத்துக்காக விரும்பக்கூடிய அழகிய விலை மகளின் இனிய சொற்கள் ஆரம்பத்துல இன்பத்தை கொடுத்தாலும் கடைசியில துன்பத்தை தான் கொடுக்கும். எழுந்திருச்சு வெள்ளப்பொடி.